வணக்கம் பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் நம்ம எக்கு கறி டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஆல்ரெடி எக்கு கறி நிறைய ஒரு மூணு எக்கு கறி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிரேவி டைப்பில். இது வந்து நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், ரைஸ்க்கும் சூட் ஆகும், அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான ஐட்டங்கள் சொல்கிறேன். நான் ஒரு அஞ்சு எக்கு வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மசாலா ஐட்டத்தில் வந்து நான் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னா, கோக்கனட் வந்து ஒரே ஒரு, தேங்காய் வந்து ஒரு பத்தைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, தேங்காய் பத்தை ஒன்று, கொஞ்சம் தக்காளி ஒரு ஹாஃப் தக்காளி, அதே மாதிரி கேஷ்நட் ஒரு ஆறு பீஸ் கேஷ்நட் போட்டு இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அடுத்தது மசாலா ஐட்டம் அது முடிஞ்சிச்சா, இங்கே வந்து ரெண்டு ஆனியன், தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே ஒரு த்ரீ தக்காளி, சின்ன தக்காளி. அடுத்தது மசாலா ஐட்டத்தில் பார்த்தா சில்லி தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன், அதே மாதிரி மஞ்சத்தூள் பிஞ்சாஃப் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன், கரம் மசாலா, அப்புறம் கடுகு சோம்பு தாளிக்க. அடுத்தது வந்து நான் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன், வச்சு ஆயில் போட்டுட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இந்த ஆயிலில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கேன், இது இதில் போட்டுடலாம். அடுத்தது இங்கே கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் கொஞ்சமாக, இங்கே தரேன். ஸோ இதுவும் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் கருவேப்பிலை நம்ம ஒன்றா வச்சுக்கலாம். பால் பினாவது ஆஃப் எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கோல்டன் கலராக ஃப்ரை ஆகும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் நான் ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன் எடுத்து தோல் எடுக்காமல் இன்னும் ரெண்டுமா இந்த மாதிரி இச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். வெறும் பூண்டு மட்டும் ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம மசாலா எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கரம் மசாலா போடுறேன், தனியா தூள் போட்டுட்டு நல்லா ஹாஃப் கப் வாட்டர் போட்டுக்கிறேன். தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகி அந்த எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்னா இந்த பேஸ்ட்டை விட்டுக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக்காக ஓட்டேன். ஏன்னா இந்த கூட்டேன் இந்த பாட்டில் தண்ணியும் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கறி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எக்கு ஒன்று ஒன்றா போட்டுருக்கேன். என்னுடைய எக்கு கிரேவி. ஸோ நான் இப்போ இதை வந்து சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி, நம்மளுடைய ஃபுல்கா அண்ட் எக்கு கிரேவி ரெடி.